திரும்பி சொல்லு, எனக்கு புரியல, திரும்பி சொல்லு. சார் பேகுனாவு சார். அப்படியா சார்? ஹலோ, எப்படி எல்லாரும் எப்படி இருங்க, வேற லெவலில் இருப்பீங்க சொல்லிட்டு நம்பர் சகைஸ். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸ் சீசன் 8 டே 7 ஓவரலாம் என்னாச்சுப்பா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே நம்ம விஜய் சார் ஒரு டாபிக் எடுத்து விட்டாரு. என்ன டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார கேப்டன்சி தர்ஷிகாவோடது எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி. அதுக்கு நம்ம விஜய் விஷால் தான் ஸ்டார்டிங்லேருந்து வந்து பேசியிருப்பாரு. ஸோ ஒரு பொண்ணாக எல்லா டாஸ்க்லேயும் வந்து முக்கியமாக அந்த கேப்டன்சி டாஸ்க்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து விளையாடுனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. டக்கு நம்ம விஜய் சேர்ப்பதை காண்டாடி இன்னொரு முறை வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி மென்ஷன் பண்ணாத தம்பி தவிர்த்துக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் என்ன சொல்ல வரான்னு புரியாமல் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் விஷால் இந்த லேடிஸாக பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இவங்களாம் ஓடி வருவாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மறுபடியும் பேசியிருப்பாரு. ஸோ என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேடிஸ் பெண்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது என்ன லேடிஸ் பெண்கள் எல்லாம் ஒன்று தானே கேம் குள்ள அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாரு. சரி சார், ஓகே சார், ஓகே சார், இதுக்கப்புறம் மென்ஷன் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி விஜய் விஷால் வந்து இது பண்ணியிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா கிட்ட கேட்டிருப்பாங்க, தர்ஷியோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க, கேர்ள்ஸ் டீமுக்கு ஃபேவராக விளையாடாமல் தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மடக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி விஷயத்தை வந்து கேட்டிருப்பாரு. அப்போ பாய்ஸ் டீமுக்கு அவங்க கேப்டனாக நடந்துக்கலையா அப்படின்ற மாதிரி. இல்லை சார், என்னுடைய பெர்ஸ்பெக்டிவில் கேர்ள்ஸ் டீமுக்கு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா வந்து நல்ல கேப்டன்சி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி, நீ ஏன் பேசவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி கேட்க, அதுக்கு நம்ம சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க, சார் கரெக்டான டைம் வரப்போ நான் பேசுவேன் சார் அப்படின்ற மாதிரி. அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாரு, எப்பமா நீ கரெக்டாக டைமில் வந்து பேசுவேன், அதை வந்து சொல்லுமான அந்த டைம் வந்து கேட்குற அப்படின்ற மாதிரி கலாச்சி விட்டுருப்பாரு. ஸோ இந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் காரசாரமாக வந்து ஆரம்பிச்சது. ஸோ என்னடான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாச்சனா இருக்காங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்த உடனே ஒரு 3 மேல் வீக் கண்டஸ்டன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி 3 ஃபீமேல் வீக் கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீம் கிட்ட போய் சொல்லிட்டு இருப்பாங்க, கேர்ள்ஸ் டீம் கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. டக்கு நம்ம விஜய் சேதுபதி கேட்டிருப்பாரு, ஏமா சாச்சனா ஏதோ ஒரு 3 கேர்ள் வீக்னஸ் கண்டஸ்டன்ஸ் பார்த்தோன்னா ரவீந்திரன் சார் கிட்ட சொன்னேன், அதை கேர்ள்ஸ் டீமுக்கு சொன்னேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டு உடச்சிட்டு இருப்பார் அந்த இடத்துல. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்லாம் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க, யார் அந்த ஒரு வீக்கஸ்டான கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சொல்லியிருப்பார், ரவீந்திரன் அந்த 3 கண்டஸ்டன்ஸ் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ யார் யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம அன்சிதா, சுனிதா, அதுக்கப்புறமா சௌந்தர்யா. ஸோ கேர்ள்ஸ் டீம் பயங்கரமான ஒரு ஷாக் ஆகிட்டாங்க, என்னடா அந்த பொண்ணு அவ்வளோ சொல்லிச்சு ஆனால் வீக்கஸ்டான கண்டஸ்டன் சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து சொல்லலை அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஷாக். அது மட்டும் இல்லாமல் சம கோவமாயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம சுனிதா பார்த்தோம்னா அப்படியே வந்து பார்த்தோம்னா அங்கேயே கோவமாயிட்டு இருப்பாங்க, ஏதோ யூனிட்டி மண்ணாங்கட்டிலாம் வந்து பேசிட்டு இருந்தா ஆனால் இதெல்லாம் வந்து எங்ககிட்ட சொல்லலையே அப்படின்ற மாதிரி. நம்ம சௌந்தர்யமே பார்த்தோம்னா எனக்கு அட்வைஸ் தான் சார் கொடுத்தானா இந்த மாதிரியான ஒரு டேர்ம் வந்து மென்ஷன் பண்ணலை, அது மட்டும் இல்லாமல் நான் வீக்கஸ்டான கண்டஸ்டன்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அஞ்சிதா வந்து சொல்லியிருப்பாங்க, சார் எனக்குமே அதே தான், எனக்கு அட்வைஸ் மாதிரி தான் வந்து பண்ணாங்க, நான் வந்து ஓப்பனாக சரியாக பேசல எல்லாருக்கிட்டே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, பட் ஆனால் வீக்கஸ்டான கண்டஸ்டன்ஸ் சொல்லலை, ஆனால் நான் வீக்கஸ்டான கண்டஸ்டன்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம அஞ்சிதா வந்து பார்த்தோன்னா எல்லாருமே வந்து பார்த்தோம்னா சரியான காண்டில் இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சுனிதா அழவே ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க ஃபீல் பண்ணி, இன்னும் இந்த பொண்ணு வந்த உடனே அப்படி பண்ணுற இப்படி பண்ணுற ஒரு சின்ன பொண்ணை நம்பி நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம், வந்த உடனே பார்த்தோன்னா அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு ஏதோ சொல்கிறாங்க நம்ம உட்காந்து கேட்டோம், பட் இருந்தாலுமே பார்த்தோன்னா அந்த பொண்ணு இந்த ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட சொல்லலையே அப்படின்ற மாதிரி செம்ம காண்டாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபீல் பண்ணி ஒரு பக்கம் அழுது அழுதுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வேற லெவலான ஒரு விஷயத்தை நம்ம விஜய் சேதுபதி வந்து கேட்க ஆரம்பிச்சார். ஸோ கேர்ள்ஸ் டீம்லேருந்து ஒருத்தரும் பாய்ஸ் டீமுக்கு ஒருத்தரும் வந்து ஸ்வாப் ஆனாங்களே, அவங்க எப்படி விளையாடினாங்க நீங்கள் நினைக்கிறீங்களோ சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. டக்கு நம்ம ஜாக்லின் வந்து சொல்லியிருப்பாங்க, சார் நான் ஃபஸ்ட்டு நினச்ச வரைக்குமே பார்த்தோன்னா நான் உள்ளே போயிருந்தால் நல்லா இருக்குமோ பாய்ஸ் டீம் உள்ள அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அப்பப்போ பார்க்குறப்போ தெரிஞ்சது பவித்ராவே ஓரளவுக்கு பரவாயில்ல, நம்ம போயிருந்தால் கண்டிப்பாக மாட்டிகிட்டு இருப்போம், அவங்களே நல்லா தான் விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம தர்ஷிகா வந்து சொல்லியிருப்பாங்க, சார் நான் எனக்கு வந்து ஃப்ரெண்டுன்னு அவங்கள அனுப்பல, அவங்க போனால் நல்லா இருக்குமா அப்படின்றதுக்காக தான் நான் அனுப்பிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நாமினேஷன் அப்போ அவங்க இருந்தாங்களே அவங்க கூட சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா நம்ம டக்குன்னு விஜய் சேதுபதி ஒரு சம்பவத்தை போட்டு உடச்சிட்டாரு, சார் அவங்க இருந்தால் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, இருந்தும் என்கிட்ட சொல்லலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபேரான ஒரு விஷயம் தான் சார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷிகா வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேஜரான ஒரு விஷயம் என்னடான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவித்ரா நாமினேஷன் அப்படின்ற அந்த ஒரு வேர்டு சொல்கிறப்பையும் பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷிகாவே லைட்டாக கான்டாக்ட் இருப்பாங்க. ஸோ தெரிஞ்சும் சொல்லணும்னா அது வந்து வேஸ்ட்டு தான் சார் அவ்வளோ உள்ள அனுப்புது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி முடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பாய்ஸ் டீம் வந்து முத்துக்குமார் அனுப்பிச்சாங்கல்ல, ஸோ அவங்கள பற்றி பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சாங்க. சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முத்துக்குமாரை எல்லாருமே சேர்ந்து தான் வந்து அமிச்சோம், அவர் நல்லாவே தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தீபக் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இந்த இடத்துல ஜெஃப்ரியும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணாரு, சார் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பை வந்து வச்சிருக்கோம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் கேம் ஆடுற மாதிரி தான் இருக்கு, டபுள் ஸ்பை வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கு, 50% எங்களுக்கும் 50% அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஏன்னா ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் இங்கே இருக்காரு, 12 மணி நேரம் கேர்ள்ஸ் டீம் கூட இருக்காரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணி விட்டார். டக்கு நம்ம விஜய் சேதுபதி கேட்டிருப்பாரு, எப்பா ஜெஃப்ரி என்ன கதை ஏது கதை அப்படின்ற மாதிரி. சார் இல்லை சார், நான் வந்து போனால் வந்து ஸ்ட்ரெஸ் ஃபீயாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க, ஸோ நான் போனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹாப்பியாகிடுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. தம்பி எனக்குமே பார்த்தீங்கன்னா
நிறைய கஷ்டம் இருக்கு, நீ கொஞ்ச நேரம் எங்கூட வர அஞ்சு நிமிஷம் பேசுப்பா, எனக்கு கஷ்டம்லாம் போதா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா நம்ம விஜய் சேதுபதி இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கலாச்சி விட்டுருப்பாரு. ஸோ இந்த ஒரு விஷயம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாமினேஷன் வந்துருச்சு. ஸோ நாமினேஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் இருந்தாங்க, நம்ம ரவீந்திரன், ரஞ்சித், ஜாக்லின், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா, அருண், அதுக்கப்புறமா முத்துக்குமார். ஸோ இந்த ஆறு பேரில் ஒரு மூணு பேர் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிட்டாங்க ஃபஸ்ட்டில். ஸோ ஃபஸ்ட் யார் சேவ் ஆகுனதுன்னு பார்த்தோம்னா நம்ம சௌந்தர்யா, ஏன்னா அவங்களுக்கு தான் அதிகமான ஓட்டு வெளியே வந்து இருந்தது. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து சேவ் பண்ணிட்டார் நம்ம விஜய் சேதுபதி. நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம முத்துக்குமார். ஸோ அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம அருண். ஸோ அருணுக்கான பாசையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க, அந்த ஃப்ரீ பாஸ் அடுத்த வாரத்துக்கான ஒரு பாஸ் கொடுக்குறேன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அதையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மூணு பேர் மொத்தம் பார்த்தோம்னா லாஸ்ட்ல வந்து நின்றுட்டாங்க நாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் மூணு பேர் யாராவது ஒருத்தர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மூணு பேர் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம ஜாக்லின், ரவீந்திரன், அதுக்கப்புறமா ரஞ்சித். ஸோ இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு டிஸ்ட், யார் நீங்கள் வெளியே போக போகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருப்பாரு நம்ம விஜய் சேதுபதி. அந்த மூணு பேருமே பார்த்தோன்னா நான் தான் சார் வெளியே போகிறேன், நான் தான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு அவங்கள தன்னை சொல்லிக்கிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி ரிவீல் பண்ணிட்டார் யாருப்பா வெளியே போக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னு பார்த்தோன்னா நம்ம ரவீந்திரன் தான். ஸோ வேற லெவலான ஒரு விஷயம், தலைவன் பார்த்தோம்னா அப்பயுமே பார்த்தோன்னா லோவாக செம்மையாக வந்து விளையாடி இருப்பார். ஸோ வெளியே வந்த உடனே பார்த்தோன்னா எல்லாரும் ரிவியூ பண்ணுறேன் சார் அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பாருன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் கூட நடந்தது என்னென்னு பார்த்தோம்னா, சார் இப்போ நான் வெளியே வந்துட்டேன், வந்தவொடனே பாருங்கள் எல்லாம் பாசத்தை வந்து கொட்டுவானுங்க, அதுக்கப்புறமா நான் ரிவியூ ஆரம்பிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தோன்னா ஸ்க்ரீன் ஆன் பண்ண உடனே எல்லாருமே பார்த்தோன்னா சார் வி மிஸ் யூ சார், உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணீங்க சார், நீங்கள் இல்லாத ரொம்ப பெரிய இழப்பு அப்படி இப்படின்னு பார்த்தோன்னா எல்லாருமே வந்து பார்த்தோன்னா பாசம் மழையை கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவர் ரிவ்யூவர் அப்படின்றத வந்து வேற லெவலில் வந்து காமிச்சாருன்னு சொல்லலாம். வர்றப்போ வந்து பார்த்தோன்னா மாசாக வந்தார், போகிறப்பையும் பார்த்தோன்னா வேற லெவலில் மாசாக போகிறாரப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே அவ்வளோ சூப்பராக வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடுறாரு, கண்டிப்பாக இவர் இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பசங்க நல்லா ஃபீல் ஆச்சு. ஒவ்வொருத்தரையும் பார்த்தோன்னா அதுக்கப்புறமா ரிவ்யூ பண்ண ஆரம்பித்தார். ஃபஸ்ட்டு அதுன்னு அவர் சொல்லியிருப்பார், தம்பி நீ ஃபுல்லாக ஃபேக்கு, சுத்தமாக ஃபேக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா இதுக்கப்புறமா அது ரியலாக ஆடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். நம்ம வேற லெவலான ஒரு விஷயம் அருண் வந்து சொல்லியிருப்பார் பாருங்க ஒரு விஷயத்த, டக்குன்னு பார்த்தோன்னா நம்ம அருண் சாரி கேட்டுப்பா, சார் இந்த ஒரு விஷயம் தெரியாமல் நான் உங்களை வந்து திட்டிட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், ஸோ அதனால் சாரி சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். டக்குன்னு நம்ம ரவீந்திரன் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தோன்னா, சார் எல்லாருமே நாமினேஷன் பண்ணி தான் வெளியே அனுப்புவோம், ஆனால் பிக் பாஸே அவனை நாமினேட் பண்ணி வெளியே அனுப்புவோம், அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி அது சரியான ஃபண்டாக இருந்தது. அதுக்கப்புறமா ரஞ்சித்துக்கு வந்து சொல்லியிருப்பார், ரஞ்சித் வந்து இதை பாரு பார்த்தோன்னா ஆமா சாமி இந்த சாமி அந்த சாமிலாம் போட்டு பேசாத, எல்லாருமே பார்த்தோன்னா அவர் நடிச்சிட்டு தான் இருக்காங்க, பாரு என்னாலே நடிக்க முடியாமல் வெளியே வந்துட்டு அப்போ பார்த்து உசாராக இருந்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். தீபக்கு பார்த்தோன்னா முன்னாடி பேசு பின்னாடி பேசு, ஆனால் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பேசு, எல்லாரும் பார்த்தோன்னா பின்னாடி வந்து தான் பேசிகிட்டு இருக்க, அதாவது பார்த்தோன்னா 100% முன்னாடி போய் பேசு அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு அட்வைஸ் வந்து பண்ணிருப்பாரு. சோ நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம விஜய் விஷால், ரெண்டு பேருமே பார்த்தனா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு பார்த்தோன்னா விஜய் விஷால் பண்ணி கொடுத்த அந்த குக்கிங் வந்து பார்த்தனா நல்லா இல்ல, சோ அது வந்து டைரக்டா அவர்கிட்ட சொல்ல முடியல போல. சோ கரெக்ட்டா வந்து வீட்டுக்கு போறப்ப வந்து சொல்லிருப்பாரு, ஒரு குக்கிங் வந்து பண்ணி கொடுத்த பாராடி அப்படியே நாக்கில் நிற்குதுரா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா சொல்லியிருப்பாரு. அதாவது வந்து பார்த்தோன்னா டேரெக்டாக அவர்கிட்ட சொல்ல முடியல போல், நீ பண்ணுறது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தோடனே பார்த்தோன்னா சொல்லியிருப்பாரு, இதுக்கப்புறம் நான் வெளியே போய் நல்லா சாப்பாடு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வெளியே ஒரு பொதுவான டாபிக் எடுத்து நீ வந்து சண்டை போடாதரா தம்பி, உசாராக இருந்துக்குப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தோன்னா வாயடக்கு, அப்போ தான் நீ வந்து பார்த்தோன்னா முன்னேற முடியும் அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரிக்கு வந்து ஒரு ரிவ்யூ கொடுத்துருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பவித்ராக என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தோம்னா, நீ எந்த இடத்துலையுமே ரியலாக இல்லை, கேர்ள்ஸ் டீமுக்கும் ரியலாக இல்லை, பாய்ஸ் டீமுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் தெரிஞ்சுது நீ எங்கிட்டையுமே பார்த்தோன்னா ரியலாக இல்லை, ஸோ யாருக்காச்சும் ஒருத்தருக்காவது ரியலாக இரு, அப்போ தான் உனக்கு கேம் நல்லா போகும் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு ரிவ்யூ பண்ணியிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம முத்துக்குமார் வந்து சொல்லியிருப்பாரு, தம்பி நீ ரொம்ப நல்லா ஆடுற, நீ கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான பிளேயராக இருப்ப அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு ரிவ்யூ கொடுத்துருப்பாரு. நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம சௌந்தர்யாவுக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தோன்னா, சும்மா பெஞ்சு தேய்ச்சிட்டு போகாத, கண்டிப்பாக நீ ஒரு நல்ல பிளேயர் தான், நீ பேச வேண்டிய இடத்துல பேசு அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு ரிவ்யூ கொடுத்துருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம தர்ஷா குப்தாக்கு, நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணலை, என்ன சொல்லியிருப்பார்னு பார்த்தோன்னா, நீயுமே ஃபேக்கு, சுத்த ஃபேக்காக வந்து நடிச்சிட்டு இருக்காத, நீ ரியல் கேம் ஆடு அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா சொல்லியிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் சுனிதாக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ வந்து சொல்லியிருப்பாரு, என்னடான்னு பார்த்தோன்னா நீ பயங்கரமான ஒரு ஆனஸ்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா சொல்லியிருப்பாரு, கண்டிப்பாக தமிழ்நாடு உன்னை வாழ வைக்கும் அப்படின்றதே பார்த்தோன்னா மென்ஷன் பண்ணியிருப்பார் இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம தர்ஷிக்காக பயங்கரமாக வந்து சொல்லியிருப்பாரு, என்னடான்னு பார்த்தோன்னா நீ பயங்கரமான ஒரு கேடி, பயங்கரமாக ஆடுற கேம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம ஜாக்லின், ஸோ ஜாக்லினுக்கு என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்ற மாதிரி ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்ன சொல்லியிருப்பார்னு பார்த்தோன்னா, செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் நீ தான், பயங்கரமாக ஆடுற, அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நீ வந்து பார்த்தோன்னா ஃபைனல்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா சொல்லியிருப்பாரு. ஸோ தேங்க்யூ சார் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஜாக்லின் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜாக்லினுமே பார்த்தோன்னா ஃபீல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் ரவீந்திரன் வெளியே போகிறதுக்கு. ஸோ நிறைய பேர் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க, எபிசோடில் பார்த்துருப்பீங்க பார்த்தோன்னா. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரிசாக ஃபீல் பண்ணலை, நம்ம ஜாக்லின் மட்டும் பார்த்தீங்கன்னா அழுவ அழுதுட்டு இருப்பாங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம ஆனந்திக்கு என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தோம்னா, ஸோ வீக்கெண்ட்ஸில் வந்து மாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுற, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயந்து பயந்து ஆடாத அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு போயிருப்பாரு. ஸோ தலைவன் என்னடான்னு பார்த்தோம்னா வேற லெவலான ஒரு விஷயம், போகிறப்பையும் பார்த்தோன்னா அவ்வளோ மாஸ் என்டர்டைன்மெண்ட்டாக வந்து பண்ணானே வந்து சொல்லலாம், வேற லெவலாக இருந்துச்சு அவரோட ரிவ்யூ. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாரம் அவர் பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகிட்டு வெளியே போயிட்டார். பட் ஆனால் என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா, அவர் உள்ளே இருந்தால் இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும்
முக்கியம் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க ப்ளீஸ்.